சரி உங்களுடைய தேவைகள் என்னன்னு நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு வருமானம் இல்லை அப்படின்னா உங்க ஊர்ல உங்க நகரத்துல இருக்கக்கூடிய உங்க ஆட்களை உங்க சங்கத்தோட வச்சு எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க, முடிவு பண்ணுங்க, நேர்ல வாங்க. நாங்க ஒரு கோடு போட்டு லோடு போட்டு அதுல ஒரு பில்டிங்கே கட்டிட்டோம். உங்களுக்கு வழிகாட்டினால எங்களுக்கு ஒண்ணு நம்ம துறை டெவலப் ஆகிறதுக்கு எங்களால 24 மணி நேரம் நாங்க பதில் சொல்றதுக்கோ உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கோ ரெடியா இருக்கிறோம் சொல்லிட்டு நன்றி விடைகிறேன். நன்றி. The day is I know, almost everyone, happy to hear and lucky. Let's start with impact. Impact on the February, February 14th, RRB Varikki, Noida, NCR Varikki, Noida, Noida, எல்லாரும் விஷயம் ஆமாம் சொல்றாங்க. ஆனா வந்தா நமக்கு தெரியும் என்ன விஷயம் எல்லாம் புதுசா வந்திருக்கு, என்னென்ன ப்ராசஸ் பத்திரிக்கை புதுசு, உங்களுக்கு என்ன அப்கிரேட் சொல்றா. இப்ப சொன்ன மாதிரி எல்லாரும் எல்லாருக்கும் அது ஜாஸ்தி டெவலப் ஆகிடும். அது செய்ய பெரிய சின்ன சொன்னாரு. அதுதான் இந்தியில மட்டும் இல்லை சவுத் ஏஷியில மிகஸ்ட்னு சொல்றது பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் த கிரவுண்ட் சப்போர்ட் எல்லாமே. லாஸ்ட் ட்ரிப்பில் எவ்வளோ டிஸ்கஸ் நடந்திருக்கு இல்லைன்னா எவ்வளோ டிஸ்கஸ் கிடைக்க போகுது என்கொயரிஸ் ஜென்ரேட் அதுதான். அது நம்ம ரேகா சொல்ல இந்த 290 மில்லியன் சொன்னது எக்ஸிபிட்டர்ஸ் தான் நம்ம கிட்ட சொல்றது, அவங்களுக்கு தான் நம்ம டேரக்ஷன் போகுது. நம்ம வேலை சொல்லல அவங்களுக்கு எடுத்து கொடுத்தது மட்டும்தான் நம்ம கிடையாது. அண்ட் பிஸ்னஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் 510 மில்லியன் அது வந்து 2017. இது விசிட்டர் விசிட்டர்ஸ் எவ்வளோ லாஸ்ட் ஒன் பார்த்து கிராஃப் இஸ் கோயிங் அப் Printers are upgrading their knowledge by attending each and every exhibition. எங்க போக ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது நீங்க எல்லாரும் பார்க்கணும் என்னென்ன அப்கிரேட் யுவர் நாலேஜ். லாஸ்ட் 86,900 பேப்பர் வந்திருக்கு பிஸ்னஸ் மட்டும். இந்த மாதிரி யூஆர் எக்ஸ்பெக்டிங் 1,25,000 பீப்புள் 20,000 பீப்புள் அது அப்படின்னா நீங்க என்ன வந்தால் தான் அது நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இவ்வளோ பேருக்கு ஒரு 20% கேட்கலாம் ஈஸியாக. அது வரும்போது என்னென்ன காரணம் அது மட்டும் இல்லை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த செக்மெண்ட் வைஸாக நம்ம பிரிஞ்சிருக்கு. எக்ஸிபிட்டர்ஸ் இப்போ வந்து 500 பேர் லாஸ்ட் அப் நவம்பர் 31st வரைக்கும் புக் ஆயிடுச்சு. நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. இப்போ கூட 40+ பீப்புளாக மீட்டிங்ஸ் 40+ பீப்புளாக எக்ஸிபிட்டர்ஸ் அவங்கள்ட்ட அவங்க எக்ஸ்பிளை பண்ணது இடமே கிடைக்காது. இதுதான் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஷோ இன் இந்தியா. ரெண்டு பேண்ட் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஷோ இன் இந்தியா. வி கிளைம் தட் இட் இஸ் த செகண்ட் ட்ரிப்பா. இது நம்ம மேனேஜர் ஆர்கனைசேஷன் கிளைம் பண்ணுது ஆஸ் பர் த விசிட்டர்ஸ் அஸ் வெல் அஸ் த ஏரியா. இந்த மாதிரி மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரி ஆஃப் கண்ட்ராக்ட் எல்லா செக்மெண்ட்டும் பிரிண்டிங் போஸ்டர்ஸ் டிவிஷன் பர்மிஷன் பேக்கேஜிங் கிராஃபிக்ஸ் டிஜிட்டல் எல்லாமே ஆல் அண்டர் வாட்டர் ரூப். நீங்கள் ஒரே ஒரு இடத்துல கொண்ட போதும் எல்லாம் இது கிடைக்கும். அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் வேணும் பேக்கேஜிங் பண்ணணும்னா அங்கே அதில் ஃபாலோ பண்ண போதும். இந்த கார்பரேஷன்
Kita berada di
Jangan kayak
Thank you.
Ya
பாருங்க ஜிம்ம வாட்கா நீ போட்டு சாதத்தா பைத்தோசு ஒரு கை சந்தி கொடுத்துருக்காங்க எல்லா விஷயத்திலையும் தாண்டி
Mana sih laksa rumah?
ஒரு 10 வாரம் உங்க பொண்டாட்டி உங்க அம்மா கிட்ட நடந்துங்க. ஆட்டோமேட்டிக்கா மனசு ஃப்ரீயா ரிலாக்ஸ் ஆகும். அவ்வளவுதான். எல்லா விஷயத்தையும் உங்களை விட்டு கொடுத்து போறேன்னு சொல்றேன். அவ்வளவுதான். எங்க வீட்டுல நடந்த சம்பவத்தை நான் சொல்லட்டுமா சார்? நோ ப்ராப்ளம். எங்க வீட்டுல நடந்த சம்பவத்தை சொன்னா அவங்க புரியல நினைக்கிறேன். எங்க வீட்டுல நானும் எங்க வீட்டுக்காரும் ஒரு நாள் முட்டை மாடி நல்லா வெட்டவில்லைங்க. பௌர்ணமி நிலா வெளிச்சத எங்க மாமா அவ்வளவு அழகா தெரிஞ்சாரு. பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து இருந்தான் நானும் எங்க மாமா. Thank you.
நீங்க ஒரு ஆளு தான் வச்சிருக்கீங்க மேடம், சாரி மேடம். பெண்கள் மனசுல யாரை வச்சிருப்பாங்க? கல்யாணம் ஆகாட்டி காதல வச்சிருப்பாங்க, கல்யாணம் ஆயிட்டு யார வச்சிருப்பாங்க? குழந்தை வச்சிருப்பாங்களா? Thank you.
ஒரே ஒரு நாள் லீவ் போட்டு என் கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணியா அப்பா அப்படின்னு ஒரு பிச்சு குழந்தை அப்பாவை பார்த்து கேக்குது அப்படின்னா இன்னைக்கு குழந்தைகளோட நம்ம நேரத்தை செலவிடுற நேரம் கூட நீ கம்மியா தான் இருக்கு. ஆனா பொதுவா மேடையில பேசும்போது அம்மாவின் தாக்கத்தை பத்தி நிறைய பேசுவாங்க, ஆனா அப்பாவை பத்தி நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தைய அப்பா என்ன சொல்றாரு, மருத்துவமனை ஏறுறாரு, மருத்துவமனை ஏற சொல்லி கீழே குத்திட்டா அவன் நான் குடிச்சுக்கிட்டா அப்படின்னா பையன் அப்பா குறிக்கோள் வரும் அதை சொன்னா அப்படிங்க நான் சொன்ன நமக்கு ரொம்ப டைட் ஆயிடுச்சு. ரெண்டு
Unai